அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு வந்து தற்போது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது புதிதாக ஓய்வூதிய திட்டம், அதாவது என்பிஎஸ் வாட்சாலா எனப்படும் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மற்றொரு பயனுள்ள நலத்திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இனி நாட்டில் வந்து சிறார்களும் ஓய்வூதிய கணக்கை தொடங்கலாம். இதற்காக என்பிஎஸ் வாட்சாலியா திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இதன் மூலம் நீண்டகால முதலீட்டின் மூலம் சிறார்களோட எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய கார்பஸ் தொகையை உருவாக்க முடியும். இதன் பயனாக அவர்களது எதிர்காலம் வந்து நிதி ரீதியாக பாதுகாப்பானதாக இருக்கும். சிறார்களுக்கான இந்த என்பிஎஸ் வாட்சாலியா திட்டம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஓய்வூதிய பலன்களில் சேர்க்கப்படாத வயதினரையும் இனி ஓய்வூதிய பலன்களுடன் சேர்த்து கொள்ள முடியும். இது சிறார்களின் எதிர்காலத்திற்கான நிதி பாதுகாப்பை அளிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஸ் வாட்சாலியா என்பது என்பிஎஸ்ஸின் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நீட்டிக்கப்பட்ட பதிப்பாகும். ஸோ இந்த திட்டத்தில் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் சிறார்களுக்காக என்பிஎஸ் வாட்சாலியா கணக்கை வந்து திறக்கலாம். இந்த திட்டம் பற்றிய அதாவது பிஎஃப்ஆர்டிஏ தலைவர் தீபக் மெகந்தி வந்து குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ நிதி வந்து சுதந்திரத்துவமான உணர்வு உள்ளது. ஸோ பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்காக இந்த சுதந்திரத்தை அளிக்க முடியும். குழந்தைகள் தகுதியான வயது வரம்பை அடைந்தவுடன் ஸோ என்பிஎஸ் வாட்சாலய கணக்கு வழக்கமான என்பிஎஸ் கணக்காக மாற்றப்படும். அதற்கு பிறகு அது அவர்களது பணிக்கு ஏற்ப அப்படியே அவருடன் தொடரும் என்று கூறியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் ஒருவர் மொத்தமாகவோ அல்லது மாதாந்திர முதலீடாகவோ முதலீடு செய்யலாம். சந்தையுடன் இணைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் குறைஞ்சபட்ச வருடாந்திர பங்களிப்பு 1000 ஆகும். ஸோ சிறார்களுக்கு 18 வயது ஆனவுடன் கணக்கு சாதாரணமான என்பிஎஸ் கணக்காக மாற்றப்படும். அவர்கள் 75 வயதாகும் வரை தங்கள் என்பிஎஸ் கணக்கில் தொடர்ந்து வந்து பங்களிக்கலாம். என்பிஎஸ் வாட்சாலியா திட்டம் வந்து மோடி அரசாங்கத்தின் ஒரு புதிய திட்டமாகும். ஸோ குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக நிதி பாதுகாப்பிற்காக இது கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு குழந்தைகள் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் பங்களிப்பார்கள் என்று நிதியமைச்சர் தனது பட்ஜெட் உரையில் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ குழந்தைகள் தேவையான வயதை எட்டியவுடன் இந்த திட்டத்தோட கணக்கு வந்து வழக்கமான என்பிஎஸ் திட்டமாக எளிதாக மாற்றிடலாம். என்பிஎஸ் வாட்சாலியா நெகிழ்ச்சியான பங்களிப்பு மற்றும் முதலீடு வசதிகளை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தையின் பெயரில் ஆண்டுக்கு 1000 ரூபாய் முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது பிஎஃப்ஆர்டிஏவின் கீழ் வந்து இயங்கும். ஆதார் அட்டை மூலம் என்பிஎஸ்ஸில் பதிவு செய்தால் சிறார்களுக்கு இந்த ஆவணம் வந்து தேவைப்படும். ஸோ மைனர்களோட பிறந்த தேதி சான்று, அடுத்து கார்டியன் கையொப்பம், அடுத்தது வந்து பாஸ்போர்ட் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல், சந்தாதாரர்களுக்காக இது வந்து குறிப்பிட்ட சந்தாதாரர்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். அவங்க பெரியவங்க ஆகி வேலைக்கு போகும் பட்சத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த திட்டம் என்பிஎஸ் திட்டத்திலேயே வந்து பயனளிக்கும் விதமாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இதை பற்றின முழு விவரத்தையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மற்றொரு பயனுள்ள நலத்திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இனி நாட்டில் வந்து சிறார்களும் ஓய்வூதிய கணக்கை தொடங்கலாம். இதற்காக என்பிஎஸ் வாட்சாலியா திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இதன் மூலம் நீண்டகால முதலீட்டின் மூலம் சிறார்களோட